हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th மேக்ஸ் ஃபுல் புக் எடிஷன் சாப்டர் 3 ல எக்சர்சைஸ் 3.10 ல क्वेश्चन நம்பர் 2 பார்க்க போறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி தி மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி இஸ் 2/3 ஆஃப் தி மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ. தி மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள் சி இஸ் 20 மோர் தென் தி மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஃபைண்ட் தி மெஷர்ஸ் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ். ஒரு ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ் ஏபிசி, மூணு ஆங்கிள் இருக்குல்ல, ட்ரை ஆங்கிள் அப்படின்னாவே 3 ஆங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மூணு ஆங்கிள்ஸில் ஆங்கிள் ஏபிசி இதுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் ஏ விட 2/3 எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் ஆங்கிள் சி அப்படிங்கிறது ஆங்கிள் ஏவோட 20 மோர் தென் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் ஏபிசியோடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? லெட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஆங்கிள் ஏவை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு, ஆங்கிள் பிக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? இங்கே 2/3 ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. 2/3 அப்படின்னா 2/3 அப்படின்னு அர்த்தம். 2/3 ஆஃப் ஆங்கிள் ஏ இல்லையா? ஆங்கிள் ஏக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ 2/3 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? ஆங்கிள் சி, சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 20 மோர் தென் ஆங்கிள் ஏ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே 20+X அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ வந்து எக்ஸ், ஆங்கிள் பி வந்து 2/3X, ஆங்கிள் சி வந்து 20+X. ஸோ நமக்கு தெரியும் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் என்ன? ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே நம்ம ஆங்கிள் ஏக்கும் பிக்கும் வேல்யூஸ் எடுத்திருக்கோம். ஆங்கிள் ஏ எக்ஸு, ஆங்கிள் பி வந்து 2/3 ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் சி வந்து 20+X, தட் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இங்கே எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த 2, 3 அப்படிங்கிறது, இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 3 எல்லா நம்பருக்குமே காமன் இல்லையா? ஸோ இந்த காமனாக எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அப்போ தான் இந்த 3-ஐ நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணலாம் 3-ஆல். 3X, இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, ஸோ 2X ப்ளஸ் 20-ஐ 3-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60 ப்ளஸ் 3X ஹோல் டிவைடட் பை 3, தட் இஸ் ஈக்குவல் டு 180. ஓகே, இந்த 3 டிவைடில் இருக்குது, ஈக்குவலிட்டிக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது மல்டிப்ளையாக மாறிடும். ஸோ ரிமைனிங் 3X ப்ளஸ் 2X ப்ளஸ் 60 ப்ளஸ் 3X, தட் இஸ் ஈக்குவல் டு 180 × 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா நமக்கு 5 5 + 3 8X ப்ளஸ் 60 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 6 8 3 = 24 4, ரிமைனிங் 2 1 3 = 3 3 + 2 வந்து நமக்கு 5. ஸோ இந்த 60 ஈக்குவலிட்டிக்கு இந்த சைடு மூவ் ஆகும். 8X, தட் இஸ் ஈக்குவல் டு 540. இந்த ப்ளஸ் 60 ஈக்குவலிட்டிக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது மைனஸ் 60 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 8X, தட் இஸ் ஈக்குவல் டு 540 60-ஐ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 480 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸோடைய வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை இருக்கக்கூடிய இந்த 8 ஈக்குவலிட்டிக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது 480 / 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 48 8th டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 1 டைம், இங்கே 6 டைம், தென் இந்த 0 கேரி ஓவர் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம்.
ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு, ஆங்கிள் பிக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், டூ த்ரீ ஆஃப் எக்ஸ் இல்லையா. ஸோ டூ பை த்ரீ இன்ட்டு எக்ஸோடைய வேல்யூ 60. ஒன் டைம் இங்கே டூ டைம் 20 கிடைக்கும். டூ இன்ட்டு 20 40. ஆங்கிள் பியோடைய வேல்யூ நமக்கு 40. ஆங்கிள் சிக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், 20 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். 20 ப்ளஸ் எக்ஸோடைய வேல்யூ நமக்கு 60. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 80. ஓகேவா. ஸோ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 60, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 40, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ இந்த மூணு வேல்யூஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 வருதா, கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சம்மில் ஆங்கிள் ஏ பி சியுடைய வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.